ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம ஓஷோ அவர்கள் சொன்ன ரொம்ப அழகான ஒரு கதையை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு கதையாக இருக்கும். இது எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வாழ்கிற கட்டத்துலேயும் இன்சல்ட் அப்படின்ட்டு ஒன்றத்தை வந்து அட்டன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாராட்டு, அதுக்கப்புறம் வந்து புகழ், எல்லாமே வந்து கிடச்சிருக்கும். ஓகே, இந்த மூணு கருத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்றத ஒரு சிட்டுக்குருவியோட கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கதையை வந்து நீங்கள் ஆழ்ந்து உணரும்போது உங்கள் லைஃப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குளிர் பிரதேசத்தில் வந்து நிறைய சிட்டுக்குருவிங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்ததாம். அதில் ஒரு சிட்டுக்குருவி மட்டும் எப்பயுமே தனித்து ஒரு புரட்சிகரமான எண்ணத்தோடையே இருக்கும். அதாவது எப்பயுமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், யார் எங்கே கூப்பிட்டாலுமே வந்து போகாது. இது எப்படின்னா அமைதியை உணர்ந்த குருவின்னு சொல்ல முடியாது, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிகுந்த ஒரு குருவி. ஓகே, அப்போ வந்து இலையுதிர்காலம் வருது. அந்த குருவியோட ஃபேமிலி, அந்த குருவியை சுற்றி இருக்க மீதி கூட்டங்கள் எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கிற பிரதேசத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக வராங்க. அப்போ இந்த குருவியை கூப்பிடுறாங்க, நீயும் வந்துரு, இப்போது இலையுதிர்காலம்னா நம்ம வாழ முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ வந்துரு, இதுக்கப்புறம் வர குளிர் கூட பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குருவி, நான் வர முடியாது, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுது. ஓகே, இவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, அந்த இலையுதிர்காலத்தை எப்படியோ கடந்து போயிடுது. அதுக்கப்புறமா வர குளிர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது எப்படின்னா வர பனி வந்து கொட்டிகிட்டே இருக்கும், அந்த பனி வந்து குறையவே குறையாது. காலையிலேருந்து மதியத்துலேருந்து மாலை வரை அந்த பனி தொடர்ந்து பிழிஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த குட்டி குருவி மேலே அந்த நிறைய பனி வந்து வந்து அது அதால் இறக்கை இருக்கு இல்லையா, அது ஃபுல் வெயிட் ஆகும்போது என்ன ஆகும், பறக்க முடியாது. அது ஒவ்வொரு முறை பறக்க ட்ரை பண்ணும், அதுக்கு உணவு வேணும் இல்லையா, அது பறந்து போனால் தான் ஏதாச்சும் ஒரு உணவு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதால் பறக்க முடியாமல் நிறைய அந்த பனி பொழிஞ்சிட்டே இருந்ததால் அது அவ்வளோதான் தன்னோட லைஃப்னு நினச்சி சோர்ந்து போயிடுது, இறக்குற அளவுக்கு போயிடுது. அப்போ அந்த பக்கம் ஒரு பசு போகும்போது அது வந்து சாணம் வந்து அது மேலே போட்டுடுது. அந்த பக்கம் போகும்போது சாணம் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே விழுறதால அப்போ அந்த குருவிக்கு அந்த பனியை விட சாணம் வெயிட்டாக இருந்தாலும் கூட ஒரு மகிழ்வான நிலையை உணருது. என்னன்னா சூடு, அந்த சாணத்தால் அதனுடைய உடம்பு வந்து நல்லா சூடாக இருக்கிறதால அது என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, இதுக்கப்புறம் நம்ம பொழைச்சிப்போம், கண்டிப்பாக நம்மளுடைய பிரீத் வந்து நம்மளால் நல்லா விட முடியுது, இப்போ நம்ம இயல்பான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பக்கம் ஒரு பூனை வருதுங்க. பூனை வந்து இந்த குருவி வந்து அமைதியாக இருந்துச்சா, இல்லை, தன் மேலே சாணம் விழுந்தோடனே என்ன பண்ணுது, நல்லா வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுது. அதனுடைய அவங்களுக்குன்ட்டு ஒரு குரல் ஒத்துருக்கும் இல்லையா, அதை வச்சு சந்தோஷமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்கு. இதை கேட்ட உடனே அந்த பக்கம் அந்த பூனை என்ன பண்ணுது, அந்த சாணத்தை தள்ளி பார்க்கும்போது குரல் எங்கேருந்து வருதுன்னா அது குருவிக்கிட்ட இருந்து. ஓகே, உடனே அந்த சிட்டுக்குருவியை கவி சாப்பிட்டுடுது, முடிஞ்சிச்சு, சிட்டுக்குருவியோட கதை ஓவர். ஓகே, இதிலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க சாணம் போடுறவன்ற நம்ம முகத்தில் அது எச்சை உமிழ்றவனாக இருக்கட்டும், நம்ம மேலே வந்து எச்சை துப்புறவனாக இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும்ங்க, அது வந்து நம்ம அவங்கள எதிரியாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே சாணம் போட்டவனால அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு லைஃப் கிடச்சிது. அந்த மாதிரி நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுறவங்களால நம்ம இன்னும் ஷைன் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு பக்குவம் வேணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சாணத்தை எடுத்து பார்த்தவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு கூட நம்ம நினைக்க முடியாது. உடனே அதே சேம் திங் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களை ஒருத்தங்க இன்சல்ட் பண்ணும்போது அதுலேருந்து உங்களை நகர்த்தி நல்லபடியாக கூட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அங்கேயும் அவேர்னஸ் வளர்த்துக்கணும். கூட்டு போகிறவங்களையும் முழுமையாக நம்பக்கூடாதுன்றது தான் இந்த ஒரு கதை. அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, அந்த பூனை சாப்பிட்டுருச்சு இல்லையா, அது எதனால், அது பாட்டு பண்ணதால். அதனால தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோன்றத வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் ஆர்ப்பாட்டமாக போடாமல் எதுவாக இருந்தாலுமே நம்ம மத்திய மார்க்கத்தில் இருக்கிறது மூலயமா நம்ம வந்து சைலண்டாக எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலயமா கண்டிப்பாக அந்த பூனையோட வாயில் போய் விழுங்கின அந்த குருவியாக இல்லாமல் நம்மளை நம்ம சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.